விளையாட்டுத் துறையில் இவருடைய சாதனைகள் எண்ணற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக்கில் மிக இளம் வயது போட்டியாளர் இவர்தான் இவருக்கு அப்பொழுது வயது பதினாறு மட்டுமே ஆம் இவர்தான் பி டி உஷா என அனைவராலும் அறியப்படும் பிளாவுள்ள கண்டி தெக்கப்பரம்பில் உசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கோழிக்கோட்டில் பயோலி என்னும் சிறு கிராமத்தில் பிறந்தார் பி டி உஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்கில் புள்ளி ஜீரோ ஜீரோ ஒரு நொடியில் அதாவது ஒரு நொடியில் நூறில் ஒரு பங்கில் பின்தங்கியதால் வெண்கலப் பதக்கத்தை கை நிலுவவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேசியாவில் உள்ள ஜாகர்த்தாவில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் நானூறு மீட்டர் தடைதாண்டும் ஓட்டம் மற்றும் நாலு இன்ட்டு நூறு மீட்டர் ரிலே ஆகியவற்றில் ஐந்து தங்கப் பதக்கங்களை வென்றார் இதன் மூலம் அவர் இந்தியாவின் தங்க பெண் என அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சியோலில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நான்கு தங்கம் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை வென்றார் பல சாதனைகளை செய்த இவர் பெற்ற விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு அர்ஜுனா விருது மற்றும் பத்மஸ்ரீ விருதினை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு எண்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ஒன்பது ஆகிய ஆண்டுகளில் சிறந்த விளையாட்டு வீராங்கனைக்கான விருதினை பெற்றார் ஓட்டப்பந்தயங்களில் பல எண்ணற்ற சாதனைகளை நிகழ்த்திய பி டி அவர்கள் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரமாம் ஆண்டு டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து தனது ஓய்வினை குறித்து அறிவித்தார் முட்களையும் ரசிக்க கற்றுக்கொள் வழிகளும் பழகிப்போகும்